இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவரும் பாக்கியவான்கள். காலம் சமயமாயிருக்கிறது. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகளுமாகிய மனுஷருக்கு பொல்லாத கொடிய பொன் உண்டாயிற்று. இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போல் ஆயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் ஆண்டு போயின. மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர், இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்க தரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனந்திரும்பவில்லை. ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடிந்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனந்திரும்பவில்லை. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் எனும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுசருப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசிகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளிலே நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கே புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மேக்கதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். 7வது தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்துள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புற ஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாயிருந்தது. ஆமேன்.